இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்திரன், எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. இங்கே தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய உள்ளங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ளிருந்து அந்த தொழிலாளர்களை மீட்டு வரக்கூடிய பணி எப்படி நடக்குது? இப்போ என்டிஆர்எஃப் உள்ளே சென்று அந்த ஸ்ட்ரக்சரில் அவங்களை கட்டி அனுப்பக்கூடிய பணியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இருக்கு. அது எப்படி நடக்கும் அந்த மீட்பு? ஆமா ஆமா ஆமா, அவங்க ட்ரெஸ்ஸர் வச்சிருக்காங்க, பெல்ட் போட்டு படுக்க வச்சுதான் கூப்பிட்டு வருவாங்க. அங்க எஸ்டேட் வந்து உள்ள ரீச் ஆயிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. நாங்க 1% வெளியே வந்த போட்டு தான் நாங்க வெளியே வந்தோம். அதாவது பொய்யா இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துல இருந்தே இதே ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. அதனால நாங்க அங்கேயே வெயிட் பண்ணோம். வெளியே 1% வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இப்ப வெளியே வந்தோம். ஹாப்பியா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, எல்லாத்தையும் நல்லபடியா. நாங்க வந்து 6 வோல்ட் போடுறதுக்கோசரம் தான் வந்தோம். நாங்க தர்ணி ஜியோ டெக்கல் இருந்து திருச்செங்கோட்டு கம்பெனி அந்த கொடுத்த வரைக்கும் நாங்க பண்ணோம். மறுபடியும் ஏதாவது இந்த எழுப்பு தேவைப்படும் அப்படிங்கறதுக்கோசம் நாங்க இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இப்போ சூழல் வரைக்கும் எத்தனை பேர்த்த மீட்டிருக்காங்க? வெளியில வந்தவங்க என்ன சொல்றாங்க சந்திரன்? இப்ப வெளியில அழைத்துட்டு வந்தவங்க எப்படி மனநிலையில இருக்காங்க? இல்ல, அதாவது அங்க வந்து ரொம்ப இது அதிகம், ஏன்னா போர்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. நம்மளை வந்து கிட்ட போறதுக்கு அளவு கிடையாது. நாங்க 50 அடி தூரத்துல இருந்தா பார்த்தோம், மேல ஏறி பைப் மேல ஏறி, கீழ இருந்தா தெரியாது. ஆம்புலன்ஸ் வர்றவரில் நாங்க பார்த்தோம், ஆக்டிவா இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நவயுகா வந்து எங்களை கூப்பிட்டதுனால அந்த நம்பிக்கையில வந்து எங்க தர்ணி ஜீவிட்ட கம்பெனி எங்க பாசுங்க எல்லாம் ஜெயவேல் காளிங்கராயன் ஏன் பூபதி நடராஜன் இவங்களை எங்க மேல நம்பிக்கை வச்சு இது பண்ணாங்க. நாங்க ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டுல வந்து 35 வருஷமா இருக்கிறோம். அது இல்லாம இந்த உத்தரகாண்ட்ல வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து எங்களுக்கு வந்து இது பெருசா ஒண்ணு இந்த குழு இதெல்லாம் ஒண்ணு பெருசா எங்களுக்கு தெரியாது, எந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் தான் எடுப்பாங்க. நம்ம உள்ளார போய் அவங்ககிட்ட போய் பேசுற அளவுக்கு நம்மள இங்க வந்து இது கிடையாது, அனுமதி கிடையாது. ரொம்ப உள்ளார இதா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை, நல்லா இருக்காங்க எல்லாம். ஓகே, நன்றி. ஹலோ சந்திரன், சந்திரன் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, ஒரு நிமிடம் சந்திரன். எத்தனை நாட்களாக இந்த மீட்பு பணியில் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்க சந்திரன்? எங்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கே வந்தாங்க, ஆனா 3 நாள் எங்களை வந்து அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் நாங்க அந்த 6 இன்ச் ஹோல் பண்ணணும். அது 2 தரம் ஃபெயில் ஆயிடுச்சு, 3வது ஹோல் வந்து சக்சஸ் பண்ணி அதுல வந்து நாங்க கூட்டு அனுப்பினோம். சந்திரன், இந்த மீட்பு பணி அப்போ என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்க சந்திக்க நேர்ச்சு? அதாவது அந்த இது ஆக்கிரி இதெல்லாம் போட்டு நிறைய வந்து தனிக்கு தனிக்கு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. இது வந்து அந்த உள்ளார இரும்பு இதெல்லாம் ராடு இதெல்லாம் இருக்க சேனலு ஹெச் சேனலு இது மாதிரி 8 இன்ச் 10 இன்ச் அந்த சைஸ் எல்லாம் இருக்குது. அதனால வந்து இல்லாட்டி இது வந்து ஆல்மோஸ்ட் 4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கோம். அது மாற்றதுனால பெரிய தொந்தரவு, ஆக்கர்லாம் ஜாம் ஆகி அதுக்கப்புறம் துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்தாங்க. பைப்பு வளைஞ்சி போச்சு, அந்த 800 mm பைப் வளைஞ்சி போச்சு 1 மீட்டர், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாங்க. அப்புறம் கடைசியா முடியாத பட்சத்துக்கு வந்து மேனுவல் மூலியமா ஆளுங்களை வந்து டெல்லியிலிருந்து ஒரு டீம் வர வச்சாங்க. அவங்க உள்ளார கொஞ்சமா 1.5 மீட்டரா பறிச்சாங்க, பறிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பைப் கொஞ்சமா புஷ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட மேனுவலா நம்ம பறிச்சு பைப் அனுப்புவது வந்து 11 மீட்டர். சந்திரன், ஆட்களை வைத்து அந்த 11 மீட்டர் துளையிட்டதா சொன்னீங்கல்ல, அந்த பணி எவ்வளவு நேரம் நடந்து சந்திரன்? அது எவ்வளவு ஒரு சிக்கலான சவாலான பணியா இருந்துச்சு? நேத்து ஈவினிங் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப வந்து ஈவினிங் வந்து 6-7 மணிக்கு தான் முடிஞ்சது. இப்ப உள்ள சந்திரன் எத்தனை பேர் இப்ப இதுவரைக்கும் எத்தனை பேர் மீட்டு? முதல்ல 5 பேர் வந்ததா சொன்னாங்க, இப்ப 10 பேர் வந்ததா சொல்லி இருக்காங்க. இன்னும் கரெக்டான எண்ணிக்கைங்கிறது எத்தனை சந்திரன்? சாரி சாரி, அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்க வந்து இப்ப வெளியே வந்த உடனே இப்ப நாங்க வந்து 10-15 நிமிஷம் ஆகுது. நாங்க வரும்போது 1% வெளியே வந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்க வெளியே வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே அங்க இருந்தா நாங்க வெளியே வர முடியாது, அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது பண்றாங்க. அதனால நாங்க வந்து போன் எங்களுக்கு வந்து உள்ள அலோடு கிடையாது, காத்தாலும் நாங்க போனே கையில எடுக்கல. அதனால வீட்டுல எல்லாம் பேசுறதுக்கு தெரிஞ்சவங்களாம் கால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னாச்சு எங்க ஃபேமிலி எல்லாம் பதட்டப்படுவாங்க. எங்க சாருங்களுக்கு முதல்ல இருந்து எந்த ரிப்போர்ட்டும் நாங்க கொடுக்க கிடையாது எங்க கம்பெனியில தர்ணியில, அதனால நாங்க வெளியே வந்தோம். இல்ல சந்திரன், இப்போ 10 தொழிலாளர்கள் வெளியே வந்திருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு சரியான எண்ணிக்கை தெரியுமா எத்தனை பேர் வந்திருக்காங்க? இல்ல இல்ல, சரியான எண்ணிக்கை நமக்கு தெரியும். நாங்க வரும்போது 1% தான் வந்திருந்தாங்க, இப்ப நாங்க வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா 2-3% வந்திருப்பாங்க. அதாவது 1% வரதுக்கு ஆல்மோஸ்ட் 10 மினிட் ஆயிடும். இந்த மீட்பு பணியில உங்களோட சேர்ந்து தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போனீங்க சந்திரன்? எங்க கம்பெனியில நாங்க வந்து 3 பேர் இருந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் வேற ஒரு 4 வீல்ஸ்ல ஒரு டீலர் ஒருத்தர் இருந்திருந்தாரு.
அப்புறம் இங்க வேற 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 கம்பெனி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு 10-15 பேர் இருக்காங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க, போலீஸ் இதில் இருக்காங்க, நிறைய பேர் எல்லாம் சந்திச்சாங்க பேசணும். இப்ப இந்த சுரங்கத்துக்கு உள்ள தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த படையை சேர்ந்த வீரர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த மருத்துவ குழுவை சேர்ந்தவங்க எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும்? மருத்துவ குழு வந்து ஒரு 2-3 பேர் போனாங்க, எஸ்டிஆர்எஃப் வந்து இங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர் போனாங்க. என்டிஆர்எஃப் ஒரு 8 பேர், மருத்துவ குழு ஒரு 3 பேர், ஆக ஒரு 11 பேர் போயிருக்காங்க உள்ள, கரெக்டா? ஆமா 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 ஆமா. ஓகே, ஒவ்வொருவரையா அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து படுக்க வச்சு வெளியில எடுத்துட்டு வராங்களா? ஆமா ஆமா ஆமா, சர்ச்சர்ல படுக்க வச்சு பெல்ட் போட்டு கவுரு மூலமா தான் இழுக்கிறாங்க. ஓகே ஓகே, அது எப்படின்னு சொல்லுங்களேன். உள்ளாரே 18 நாளா இருந்தது ஒரு மாதிரியா இருக்கும், அவங்களுக்கு வந்து எதை வேணாலும் நடக்கலாம், அதனால அவங்க வந்து என்ன சேஃப்டிக்கு அதை முறை போய் பண்றாங்க. மே ஆக்டிவா இருக்கிறாங்க, உட்டாரில் அப்படியே வந்துருவாங்க, ஆனா அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அவங்க கண்ட்ரோலுக்கு போனதுனால அவங்க சொல்ற இது பிரகாரம் தான் அவங்க இது பண்ண முடியும். இப்போ இந்த மீட்பு பணியில நீங்க ஈடுபட்டீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு சந்திரன்? இல்ல, எங்களுக்கு நாங்க இந்த பீல்ட்லயே நாங்க ரொம்ப காலமா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நாங்க வந்து இந்த ஆரஞ்சு ஓல் போடுறதுக்கோசரம் தான் வந்தோம், மறுபடியும் இடையில வந்து ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கறதுக்கோசரம் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்க பாதியில போறதுக்கு விரும்பல, ஒரு கம்பெனியை வந்து நம்மளை நம்பி கூப்பிடுறாங்க, நவீவகாரங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா எங்க மேல நம்பிக்கை வச்சு, எங்க கம்பெனி மேல வச்சு நம்பிக்கை வச்சு கூப்பிடுறாங்க தரணி சேவைக்கு மேல. அது பிரகாரம் எங்க பாசங்களை எங்களை நம்பி எங்க ஒருத்தர் இதுல ஸ்ரீநகர்ல இருந்து வந்தாரு, நான் வந்து பெல்காம்க்கு அந்த பக்கம் 100 கிலோமீட்டர் இருந்து வந்தோம். வந்த வேலையை நம்ம வந்து சக்சஸா வெளியே ஆளுங்க வர வரல நம்ம போனா சரியா இருக்காது, அதனால நாங்க இங்க வெயிட் பண்ணோம். மற்றபடி எங்களுக்கு வேற எதுவும் வேலை கிடையாது, டவுட்டா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்பாங்க, நாங்களும் அவங்க கிட்ட கேட்பாங்க, ஆலோசிச்சு எல்லாம் இது பண்ணாங்க. நவீனக்காரங்க வந்து எல்லா இதையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பரவாயில்ல, அவங்க குட், அவங்க மேல நம்ம எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல, யார் எது சொன்னாலும் அது ஐடியா கேட்டு அந்த பிறகுலாம் நடந்துகிட்டாங்க. இப்ப நீங்க இது போன்ற ஒரு சிக்கலான சவாலான இந்த மீட்பு பணியில இதுக்கு முன்னாடி நீங்க ஈடுபட்டிருக்கீங்களா? இல்ல, இந்த மாதிரி இதில் நாங்க இது பண்ணதில்ல. மற்றபடி நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரிஸ்கான ஒர்க்கு, நாங்க நிறைய ஒர்க் பண்றோம். இல்ல, 17 நாட்களாக இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு வெற்றி, ஆமா நிச்சயமா அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சதுன்னு நம்ம சொல்லணும். இந்த 17 நீங்க போனதுல இருந்து தீபாவளிக்கு மறுநாள் நீங்க போறீங்க, நீங்க போனதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான சிக்கல்கள் என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்துச்சு, அதை உங்களை கண்டிப்பா நிச்சயம் மீட்டு வெளியில கொண்டுட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம்? ஆமா, நாங்க வந்து இந்த ட்ரில் ஆரஞ்சு தொலை போட்டு அதுக்கு அடுத்து நாங்க ஃபுட் அனுப்பணும்னு சொன்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எல்லாத்துக்குமே. சாப்பாடு ஒரு நாள் 2 நாள் அவங்க எத்தனை நாள் 6 நாள் சாப்பாடு இல்லாம இருந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ கொண்டகல்லா அது இது ட்ரை ஃபுட்டா என்ன காஜு பதாம அந்த மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டு இருந்தாங்க. அது எத்தனை நாளைக்கு அது வந்து இதுங்காது. நாங்க வந்து இது பண்ணணும்னா இமிடியட்லயே நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணது இந்த ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹேப்பி, நாங்க எடுத்த உடனே பேசின உடனே கேமரா அனுப்பிச்சு விட்டு மைக் அனுப்பிச்சு விட்டு பேசின உடனே சாப்பாடு அனுப்புன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்களும் எங்களோட தரப்பா அதுதான், அவங்க வந்து கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து அவங்க வந்து மெத்தடு வேற மாதிரி இது பண்ணாங்க, அது மாதிரி இந்த ஆரஞ்சு பைப் எல்லாம் அது நடக்காது அப்படின்னு நாங்க எங்களோட மேனுவல் டைப்பா இந்த பாட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்படிதான் அனுப்பணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டு நாங்க இந்த மாதிரி அனுப்பணும். அதனால அது அதையே கண்டினியூ ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது சாப்பாடு போகலன்னா இவ்வளவு நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்திரன், நீங்க சொன்னீங்க 6 நாட்களாக அவர்களுக்கு உணவு இல்ல, உணவு இல்லாம ரொம்ப பசியில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, உணவு அப்படிங்கிறது என்னைக்கு அவங்களுக்கு முத முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி வரை என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சாங்க? அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு 10-inch பைப் மூடிஞ்சி பைப் இருக்கு, அது வழியா வந்து ஏர் மூலியமாவோ இது பண்ணிதான் அவங்களுக்கு வந்து இந்த கொண்டக்கடல வேர்க்கடல இது காஜு பதாம் கிஸ்து அந்த மாதிரி முந்திரி திராட்சை இதெல்லாம் ட்ரையான இது அதை போட்டு ஏர் மூலியமா அனுப்பிச்சு விட்டு அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி அங்கேயே உள்ளாரே இருக்கு, டனல் மூலமா தண்ணி வந்து இதுல வரும், அந்த ஊத்து தண்ணி அவங்க சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து தண்ணி எல்லா அனைத்து என்ன கேக்குறாங்களோ அனைத்து ஃபுட்டு பல வகை எல்லா இதுமே ஹெல்த்தியான இதை அனுப்புனாங்க. அதுல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா ஹாப்பியா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமா அந்த முதல் முறையா அந்த எண்டோஸ்கோபி கேமரா மூலமா அந்த தொழிலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை நம்ம வெளியில விட்டோம் இல்லையா, அப்ப வந்து என்ன மாதிரியான மனநிலையில அவங்க இருந்தாங்க? முத முதல்ல நீங்க எல்லாருமே அப்பதான் அவங்களை சந்திக்க முடிஞ்சிச்சு இல்லையா? இல்ல, ஃபர்ஸ்ட் கேமரா விட்டு நாங்க பார்த்தோம், பார்த்த உடனே எல்லா சிரிச்சு முகமா நல்லா இருந்தாங்க. அது அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி மனநிலை இருந்திருக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு நாம பார்த்த அன்னைக்கு ரொம்ப அவங்க வந்து எல்லாம் வந்து சிரிச்ச முகத்தோட கேமரா எல்லாத்தையும் வரிசையா நிக்கச்சு, ஒவ்வொருத்தரா அவங்க பேரை சொல்லி, ஏன்னா அவங்களாம் நார்த் இந்தியனு, நாம வந்து சவுத் இந்தியனு, நாம வந்து வேற கம்பெனியில இருந்து வந்திருக்கிறோம், அதனால அவங்க வந்து
ஒவ்வொருத்தரையும் அவங்க ஸ்டாஃபுங்க எல்லாம் பேசினாங்க, நாங்களும் மூஞ்சி எல்லாம் பார்த்தோம் பேசணும் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த 41 பேருமே கீழ்மட்ட தொழிலாளர்களா அல்லது அந்த 41 பேர்ல யாராச்சும் சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல இருக்காங்க? ஆமா ஆமா, ரெண்டு மூணு பேர் சூப்பர்வைசர் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் தொழிலாளர்கள். ஓகே ஓகே, அந்த மூணு சூப்பர்வைசருக்கு கீழே இவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க? ஆமா. எஸ். ஓகே ஓகே, நீங்க அந்த எண்டோஸ்கோபி கேமரா மூலமா அவங்களை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஆலோசனைகள், ஒரு அறிவுறுத்தல்கள், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இங்க இருந்து சொல்ல முடிஞ்சிச்சு? அதாவது நாங்க வந்து அதிகமா எங்களை வந்து பேச விட மாட்டாங்க. நாங்க எடுத்த உடனே கேமரா போன உடனே சாப்பாடு அனுப்புங்க சார் பிளீஸ், நாங்க நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனை இல்லை, 41 பேர் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் வந்து அவங்களை முன்னே நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி சாப்பாடு நீங்க அது இது நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்கன்னா லேட் ஆயிடும், பிளீஸ் இந்த மாதிரி நாங்க வந்து டெம்பரவரியா என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும்னு ரெக்வஸ்ட் பண்ணி சாருங்க கிட்டலாம் அவங்க கிட்ட சொல்லி ஒரு பாட்டில் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது ரெண்டு பாட்டில் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே வந்து இப்போ மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 10 பாட்டில் 12 பாட்டில் என்ன வேணுமோ அனைத்தும் அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் அதையே ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நன்றி. நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்குது. நன்றி 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 சந்திரன். ஒரு மிகப்பெரிய பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் சன்னியும் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த 41 தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணி இறுதிக்கட்டத்தை எட்டியதை அடுத்து தற்பொழுது 17 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, ஒன்றிய அமைச்சர்கள் தற்பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய முதுகில் தட்டி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி பொங்க வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய பேரிடர் மீட்பு படை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பணியை செய்திருக்கிறது. 41 தொழிலாளர்களை மீட்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான பணியில் எவ்வளவு சிக்கல்களும் தடைகளும் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து அவர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். தற்பொழுது 18 தொழிலாளர்கள் பத்திரமாக வெளியே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உள்ளே 8 என்டிஆர்எஃப் படையினர் இருக்கிறார்கள். 3 பேர் மருத்துவக் குழுவைச் சேர்ந்தவர்களும் அங்கே சுரங்கத்துக்குள் இருக்கிறார்கள். அங்கே சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அவர்களை இந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து வெளியே அனுப்ப முடியுமா என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகாக அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குழாயில் ஸ்ட்ரெச்சர் வைத்து அந்த ஸ்ட்ரெச்சரில் அந்த தொழிலாளர்களை படுக்க வைத்து பின்னர் கயிறு கட்டி அவர்களை வெளியே எடுக்கக்கூடிய அந்த பணியில் தான் தொடர்ந்து மீட்பு படை என்பது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக 18 தொழிலாளர்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த 18 தொழிலாளர்களுடைய முகத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உறவினர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் தற்பொழுது இருக்கிறார்கள். உத்தரகாண்ட் முதலமைச்சரும் ஒன்றிய அமைச்சரும் தற்பொழுது அங்கே தொழிலாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையில் தற்பொழுது அவர்களுக்கு கைத்தட்டியும் அவர்களுக்கு தட்டி கொடுத்தும் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 17 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்த அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். உத்தரகாண்ட் சுரங்கப்பாதையில் தொழிலாளர்களை மீட்பதற்காக 17 நாட்களாக நடைபெற்று வந்த பணியில் இமாலய வெற்றியை தேசிய பேரிடர் மீட்பு படை கண்டிருக்கிறது. சுரங்கப்பாதையில் இருந்த தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 17 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைத்து எரிந்து இந்த மீட்பு படை மிகப்பெரிய பணியை. That's it. Okay. How many live? Three out already. Three out already. And they're coming out gradually now. All the member of rescue team is very happy, sir. Yes, 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 yes. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.